கோவை கார் வெடிப்பு தொடர்பாக பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலையிடம் என்ஐஏ விசாரிக்க அமைச்சர் செந்தில் பாலாஜி வலியுறுத்தல். காவல்துறை டிஜிபி அறிவிக்கும் முன்பே சில தகவல்களை வெளியிட்டது எப்படி என்று கேள்வி. கோவையில் நடந்தது குண்டு வெடிப்பு அல்ல என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி விளக்கம். வெடிகுண்டு ஏதும் தயாரிக்கப்படவே இல்லை என்றும் திட்டவட்டம். கோவை கார் வெடிப்பை முன்னிறுத்தி பாரதிய ஜனதா அறிவித்துள்ள முழு அடைப்புக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி கண்டனம். பதற்றத்தை ஏற்படுத்தும் முயற்சி என்று குற்றச்சாட்டு. தரம் தாழ்ந்த அரசியல் செய்ய வேண்டாம் என்றும் வேண்டுகோள். கோவை கார் வெடிப்பு தொடர்பாக நள்ளிரவில் மேலும் ஒருவரை கைது செய்தது தனிப்படை. இறந்து போன ஜமேஷா முகினின் உறவினர் என்று தகவல். அமேசான் பிளிப்கார்ட் தளங்கள் மூலம் வெடிபொருட்களை வாங்கி குவித்த ஜமேஷா முபின். கோவை கார் வெடிப்பு வழக்கில் தனிப்படை விசாரணையில் பரபரப்பு தகவல். இந்திய கடற்படை துப்பாக்கிச் சூட்டில் சேதமடைந்த மயிலாடுதுறை மீனவர்களின் விசைப்படத்தை கடற்படை அதிகாரிகள் நேரில் ஆய்வு. நடுக்கடலில் துப்பாக்கிச் சூடு நடந்தது எப்படி? படகில் 47 குண்டுகள் பாய்ந்ததா என விசாரணை. சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள மணிமண்டப வளாகத்தில் அம்பேத்கருக்கு 13 அடி முழு உருவ சிலை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். கேரளாவில் நரபலி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 3 பேருக்கு 3வது முறையாக விசாரணை காவல். 9 நாட்கள் காவலில் வைத்து விசாரிக்க காவல்துறையினருக்கு உயர்நீதிமன்றம் அனுமதி. முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூர் கோவிலில் கந்த சஷ்டி விழா கோலாகலம். பக்தர்கள் கடலில் புனித நீராடி கவசம் பாடியும் நடனமாடியும் வழிபாடு. நாகப்பட்டினம் கோவிலில் இருந்து கணக்கில் வராத சோழர் காலத்து 3 உலோக சிலைகள் கண்டுபிடிப்பு. கோவிலுக்குள் ரகசிய அலமாரியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 3 சிலைகளும் அதிகாரிகளால் மீட்பு. இரவு ரோந்து பணி மேற்கொள்ளும் காவலர்களுக்கு 300 ரூபாய் சிறப்பு படி வழங்க அரசாணை. 2வது காவலர்கள் முதல் காவல் ஆய்வாளர்கள் வரை வழங்கப்படும் என அறிவிப்பு. கம்பத்தில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் 4000 டன் நெல் கொள்முதல் செய்ய தமிழக அரசு அனுமதி. 2 நாட்களில் வங்கி கணக்கில் பணம் செலுத்தப்படுவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. தூத்துக்குடியில் அதிகாலை முதலே பல மணி நேரமாக கனமழை நீடிக்கிறது. நீர்நிலைகள் வேகமாக நிரம்பி வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. கோவையில் தோட்டத்திற்குள் புகுந்த காட்டு யானைகளை விரட்டச் சென்ற வேட்டை தடுப்பு காவலர் மீது தாக்குதல். அரிவாளை காட்டி மிரட்டி அவதூறாக பேசிய விவசாயி கைது. கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் 7 பேர் சிறை வெடிப்பு. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படை அட்டூழியம். சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவிலில் மருதுபாண்டியர்களின் 221வது குரு பூஜை விழா. கோவை காமாட்சிபுரி ஆதீனம் பூஜையுடன் தொடக்கம். ராகுல்காந்தி மேற்கொண்டுள்ள இந்திய ஒற்றுமை நடைப்பயணம் 50வது நாளை எட்டியது. 3 நாள் இடைவெளிக்கு பிறகு தெலுங்கானாவில் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் புடைசூழ உற்சாகம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.